வரும் பாராளுமன்ற தேர்தலில் திமுக எம்பி வெற்றி பெற்றால் ஆண்டுக்கு 24 விமான டிக்கெட் தவிர வேறு எதுவும் கிடைக்காது. கூவத்தூரில் நடந்த பாஜக கூட்டத்தில் அண்ணாமலை மத்திய அரசிடமிருந்து ஏதும் பெற முடியாது என மறைமுக பேச்சு. செங்கல்பட்டு மாவட்ட பாஜக சார்பில் தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் வேத சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் அண்ணாமலை, மாநில பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்பொழுது மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்பொழுது, வரும் 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக தான் மக்கள் வாக்களிக்க உள்ளனர். நிச்சயமாக தமிழகத்தில் 25 எம்பிக்கள் பெறுவது உறுதி. 25 எம்பிக்கள் வெற்றி பெற்றால் தமிழகத்திற்கு 5 கேபினெட் அமைச்சர்கள் போராடி பெற்றுத்தருவது என்னுடைய பொறுப்பு என்றார். ஆனால் தமிழகத்தில் திமுக எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவருக்கு ஆண்டுக்கு 24 விமான டிக்கெட், பிஎஸ்என்எல் இலவச தொலைபேசி, 2 பிஏக்களுக்கு இலவச சம்பளம் மட்டுமே கிடைக்கும். இப்பொழுது எம்பிக்களுக்கும் இதுதான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இதை தவிர வேறு கிடைக்காது. எனவே வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்தால் ஒவ்வொரு தொகுதிக்கும் 50,000 கோடி நலத்திட்டங்கள் கொண்டுவரப்படும். இளைஞர்கள் ஆரோக்கியமாக கொண்டு திட்டம். தற்பொழுது எம்பிக்களால் ஏதும் செய்ய முடியவில்லை. தமிழக எம்பிக்கள் பேசினாலும் வேலை நடக்காது. எனவே வரக்கூடிய தேர்தலில் பாஜகவை ஆதரிக்க மக்கள் தயாராகிவிட்டனர் என்றார். அடுத்த தேர்தல் களம் என்பது 2024 பாராளுமன்றம். 2024 பாராளுமன்றம் 2026 சட்டமன்றத்தை தீர்மானிக்கப் போகிறது. ஆட்சிக்கு யார் வரப்போகின்றார்கள் என்று தமிழக மக்கள் தன்னுடைய மனதில் ஒரு பெரிய முடிவெடுத்து விட்டார்கள். ஏன்னா கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய எழுச்சிக்கு காரணம் என்னவென்றால் தமிழக மக்கள் ஒரு முடிவெடுத்து விட்டார்கள். 2024 டெல்லியிலே வரப்போகின்ற ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி என்பதை தமிழக திமுகவிலே எம்பியாக இருப்பவர்கள், 2024 வர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், அவங்களுக்கு கிடைக்கப் போவது என்னவென்று இப்போதே நான் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். ஏர் இந்தியா விமானத்திலே 24 விமான டிக்கெட்டுகள் இலவசமாக. ஒரு எம்பிக்கு பிஎஸ்என்எல் போன்ல 5,000 யூனிட் இலவசமாக, 2 பிஏக்கு சம்பளம் இலவசமாக. இது மட்டும்தான் திமுக எம்பியாக வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கிடைக்கும், அல்லது இப்பொழுது திமுகவினுடைய எம்பியாக இருப்பவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இதை தவிர ஆண்டவனே ஆமாம் என்று சொன்னது போல் இருக்கிறது. இதை தவிர வேற எதுவுமே திமுகவினுடைய எம்பிக்கு கிடைக்காது. ஆனால் 2024 பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பியாக வருபவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், 25 எம்பிக்கள் என்பது நம்முடைய குறைந்தபட்ச ஒரு இலக்கு. 25 எம்பிக்கள் நாம் கொடுக்கும் பொழுது நரேந்திர மோடி ஐயா அவருடைய கேபினட்ல 5 அமைச்சர்கள் அமரப்போவது உறுதி. எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. அது என்னுடைய பொறுப்பு, கேசவநாயகி ஐயா அவருடைய பொறுப்பு. 25 எம்பிக்களை கொடுக்கும் பொழுது டெல்லி சென்று சண்டை போட்டு 5 கேபினட் மினிஸ்டரை தமிழகத்துக்கு கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. அந்த 5 கேபினட் மந்திரிகள் வரும்பொழுது என்ன கிடைக்கும் என்றால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் எம்பிக்களுடைய தொகுதிகளை குறைந்தபட்சம் 50,000 கோடி ரூபாய்க்கான நலத்திட்டம், குறைந்தபட்சம் நம்முடைய இளைஞர்கள் அடுத்த கட்டம்